अस्तु गुरु परम्परायैर्मह उपवीतिनमुद्धवगुण्ड्रवन्दम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरणीम् पतिम् यतीनाम्। अस्तु गुरु परम्परायैर्मह नेति இந்த மூணு தத்துவங்கள் இவைகளுக்கு பரஸ்பரம் பேதம் இருக்குதே, இதெல்லாம் அவித்தியினால கல்பிதமோ அல்லது உபாதியினால கல்பிதமோ இல்லை அப்படிங்கிறதுக்கு மோக்ஷதையில பகவான் சொல்ற வாக்கியம் என்ன, உபநிடத் வாக்கியங்கள் சொல்ற வாக்கியம் என்ன, அது மாதிரி சூத்திரகாரருடைய திருவுள்ளம் என்ன, இது அத்தனையும் காண்பிச்சு எம்பெருமானார் நிரூபணம் பண்ணார். இப்ப அதன் பிறகு இன்னொரு விசேஷம் சாதிக்கிறார். இப்போ ஸ்ருதியோ ஸ்மிருதியோ அல்லது சூத்திரங்களோ எல்லாத்திலையும் பேதமானது ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்குது. அதனால சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த மூணுத்துக்கும் சுரூப பேதம், இது சுவாபாவிகம் தான் இது அப்படின்னுட்டு நேற்று சாதிச்சு முடிச்ச. ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரேஷு சர்வத்திர பேதே நிர்திஷ்டே சிதசிதீஸ்வர சுரூப பேதா சுவாபாவிகா, அது சுவாபாவிகமானது பாரமார்த்திகமானது, அதை வந்து கல்பிதம் அப்படின்றதே கிடையாது. அதுதான் விவக்ஷிதம். விவக்ஷிதம்னுக்கு சொல்ல விரும்பப்படுகிறது, அது ஸ்ருதியினாலேயோ ஸ்மிருதியினாலேயோ அடுத்து சூத்திரகாரர் அவருடைய திருவள்ளுமாவு எல்லாமே அப்படிதான். அதனால வேதம் தான் சுவாபாவிகம். நீங்க அபேதம் சொல்றதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம், சரீராத்ம பாவம் சொல்ல போறோம். அதனால அந்த கர்மத்தை தான் இதை பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி அவித்யா கல்பிதம் உபாதி கல்பிதம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சேன். அதன் பிறகு இப்ப என்ன சொல்ல போற, இந்த பரமாத்மாவானவன் சர்வ காரணமாக இருக்கிறான். இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, அது காரியமாக இருக்கு. அது மாதிரி காரணமும் காரியமும் அனன்யத்துவம், அனன்யத்துவன்ற தர்மத்தை அனுபவிக்கிறது. ரெண்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வெவ்வேறு கிடையாது, ஒண்ணும் இல்லை. அதாவது ஐக்கியமும் சொல்லல. அந்த மாதிரி சர்வாத்மா அத்தியந்த பேதம்னு சொல்லல, அனன்யமா சொல்றோம். இது இந்த அதுக்கு வந்து ஸ்ருதிகளை காமிக்கிறார். இது இது எப்படி காமிக்கிறார் அப்படின்னா, சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலாணிஜி சாந்த உபாசீத அப்படின்னு சாண்டில்ய வித்து சொல்றது. இதம் சர்வம் நம்ம பார்க்கிறோமே இந்த பிரபஞ்சம், இது முழுக்க பிரம்மந்தான், பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படியானாக்க சுரூபைக்கியம்னு அவ சொல்றாரு. அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் உபநிடத்தை சொல்றது சஜலான். ஏன் அது பிரம்மமானது, இந்த பிரபஞ்சம் தான் பிரம்மம், இந்த பிரம்மம் தான் பிரபஞ்சம், ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, சஜ்ஜலானிக்கு சாந்த உபாசித சஜ்ஜலான் தஸ்மா ஜாயதேதி சஜ்ஜம் தஸ்மின் லீயதேதி தல்லம் தேர அணிதீதி சதனம். அதாவது அதனிடமிருந்து பிரம்மத்தினிடமிருந்து உற்பத்தியாச்சு, அதனால சஜ்ஜம்னு பேரு. பிரம்மத்திலேயே லயத்தை அடையிறது தல்லம் அப்படின்னு பேரு. பிரம்மத்தினாலேயே ஜீவிக்கிறது ரட்சிக்கப்படுகிறது, அதனால சதனம் அப்படின்னு பேர். மூணும் சேர்ந்து தஜலான் தஸ்மா ஜாயதே ஈயதே தஸ்மின் தேன அன்னிதி. இப்படி மூணு தச்சப்தத்தினால மூணு விஷயங்கள் சொல்லப்படுறது. தஸ்மாத் தஸ்மின் தேன எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்திரையந்தி விதம் விஷந்தி. நாங்க சொன்னோமே அதை எதகான்றது பஞ்சம் விந்தமா வச்சுக்கணும். ஏன அப்படின்றதுனால இங்க கடைசி சதனம் அப்படின்றது. அதுக்கப்புறம் எப்ரயந்தினா எஸ்மின்னு பிரயந்தி, எதுல இதை போய் அடையிறதோ லயத்தை அடையிறதோ அப்படின்னு அதுக்கு தஜலான்னு பேரான்.
அதனால பிரம்மத்திலிருந்துதான் உற்பத்தி ஆறுது, பிரம்மத்தினாலேயே ரட்சிக்கப்படுகிறது, பிரம்மத்திலேயே லயத்தை அடையிறது. இந்த மூணும் இருக்கிறதுனால சஜ்ஜனான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சமும் பிரம்மமும் ஒண்ணுதான். இத ஹேது என்ன இங்க? பிறப்பு, லயம் ஜென்மா, அதாவது சிருஷ்டி, லட்சணம் ஸ்திதி, அப்புறம் லயம், இது மூணுமே எந்திரமானே காரணமா இருக்கான். ஆதரனால்தான் இந்த பிரம்மமே அவங்ககிட்டயே உண்டாருது, அவங்ககிட்டயே சேர்றது. மண்ணுகிட்டே இருந்து கடம் உண்டாச்சு, அந்த மண்ணிலேயே கடமானது லயத்தை அடைஞ்சு விடுறது. அந்த மாதிரி இந்த இடத்துல அதனால எல்லாமே பிரம்மன் தானே, எல்லாமே பிரம்மன்னாக்க உங்ககிட்ட இருக்கிறவரும் பரமாத்மா, எங்க கிட்ட இருக்கிறவரும் பரமாத்மா, எல்லோரிடத்திலும் எம்பெருமானே இருக்கிறான், எல்லோரிடத்திலையும் எம்பெருமானே இருக்கிறான் அப்படின்றதுனால பரமாத்மாவனுடைய விபூதி தான் நாம் அத்தனை பேரும். இதுக்குள்ள நமக்குள்ள என்ன கோப தாபம் துவேஷம்லாம், அதனால கோபமும் வேண்டாம் தாபமும் வேண்டாம், எந்த துவேஷமும் இல்லாம எல்லாரும் சௌஹார்தத்தோட இருக்கணும். அப்ப சாந்த சன் உபாசித்தன்னு இருக்கும், சாந்த உபாசித்த, எல்லாமே பிரம்மன் தானே, பிரம்மன் பிரம்மத்தை போய் துவேஷிக்கலாமோ? எல்லாம் இப்ப அப்பா அம்மா, ஒரு அப்பா அம்மா அம்மாளுக்கு அஞ்சு குழந்தை இருக்கு, அஞ்சு குழந்தைகளும் தோப்பனா இருக்கேன் தாயார் ரெண்டு பேருக்கேன் தான் உண்டாயிருக்கா. அதனால இவ அஞ்சு பேரும் என்ன பண்ணுவா, அஞ்சு பேர்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பிரீத்தியை காமிப்ப, தாயார் தோப்பனா இருக்கு. அப்ப அஞ்சு பேரும் அந்யோன்யமா தான் இருக்கணும். அல்பமான விஷயங்களுக்கு ஒதுனா சண்டை போட்டுன்றது அது சரியாது. அந்த மாதிரி பிரபஞ்சத்துல நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு காரியமாக இருக்கிறோம், ஆக எம்பெருமான் காரணமாக இருக்கிறான். இந்த வாக்கியத்தினால சர்வகாரணத்தும் பிரம்ம, சர்வகாரணத்தும் பிரம்மத்தம், அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது பரமாத்மா தான் அப்படின்னு சித்திக்கிறது. அதனால அனைத்தும் எம்பெருமான் கிட்டே இருந்தே உற்பத்தி ஆகுது, அவனாலேயே ரட்சிக்கப்படுறது. அப்படின்னு நான் உன்னை தொலைச்சுடுவேன், உன்னை கொண்டுடுவேன், உன்னை அழிச்சுடுவேன், எதுக்கு அது பரஸ்பரம், எதுக்கு துவேஷம், சாந்தமா இருங்கோ. ஒரு ஸ்லோகமே உதாரிக்கிற குணக பாஷிகார், இந்த மாதிரி கோபதாபங்கள்லாம் கதைகள்லாம் எதுக்கு, எல்லாமே கோவிந்தன் தானேன்னு வரும் இந்த குணக வாக்கியத்தை வியாக்கியானம் பண்ணச்சு உபநத பாஷ்யத்துல. அதனால சாந்தஸ்தன் உபாசிதேன்னு அந்த வாக்கியம். இப்ப இந்த இடத்துல அதெல்லாம் விட்டுருங்க, சர்வம் கல்விதம் பிரம்மன்னு சொல்லிட்டு அதை உண்டி அவ எடுத்துட்டா, அத்வைதிகள் அதை உண்டி எடுத்துட்டா, அனைத்துமே பிரம்மன் தான், இந்த பிரபஞ்சமே பிரம்மன் தான், அதனால ஐக்கியம்னு அவ சொன்னா. நாம அடுத்த பதம் சஜ்ஜலான்னு இருக்கு, இது அப்படின்னு கேது வாச்சுக்கம். அதனால எல்லாமே அவங்ககிட்ட இருந்த உற்பத்தி ஆறுது, எல்லாமே அவரிடத்துல லயிக்கிறது, எல்லாம் அவனால ரட்சிக்கப்படுறது. ஆதரனாலே அனைத்தும் பிரம்மம், காரணமும் காரியமும் வேற வேற இல்லை, ஒன்னே ஒண்ணு. அப்ப சூக்ஷ்மமா இருக்குது காரண திசையில, காரிய திசையில ஸ்தூலமா இருக்கிறது, அவ்வளவுதானே. அதனால சர்வங்கலிதம் பிரம்ம தஞ்சனானதி சாந்த உபாசிதன் வாக்கியம். அப்ப சர்வகாரணத்தையும் இங்க சொல்லப்பட்டது. அந்த மாதிரி வாசாரம்பணம் விகாரோ நாம தேயம் மர்த்திகேத்தேவ சத்தியம் மிருகட திருஷ்டாந்தம். நம்ம வந்து வாக்பூர்வக விவகாரம் இருக்கு, அயம் கடக, அயம் ஷராவக, அயம் தீபக அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம். இது கடமா இருக்கு, ஒரே மண்ணில இருந்து உண்டானதுதான், இவ்வளவு மிற்பண்ட அர்த்தம் தான், அதுல கடம் உண்டாச்சு, ஒரு மடக்கு உண்டாச்சு, ஒரு அகல் உண்டாச்சு, எல்லாம் இருக்கு. அப்போ கடம் எப்ப நினைச்சே கடத்துல தீர்த்தம் எத்தனை தான், அல்லது பிரசாதம் பண்றான், மடக்குல என்ன பண்றான்னா வேற மாதிரி உபயோகம் மூடுறான், அல்லது அதுல கடந்து சாப்பிடுறான், இந்த மாதிரி அகல் வளர்க்கணும்னா தீபம் ஏத்தனா உனக்கு ஏத்தனான். இந்த மாதிரி வாசாரம்பணம் எல்லாம் வாக்பூர்வகமான ஆரம்பணம் தான், ஆடம்பணம் விகாரம், அதுதான் விகாரம். ஒரு மண்ணுதான் உண்மையா இருக்கு, அந்த மண்ணில இருந்து வாக்பூர்வக விவகாரம், விவகாரம்னா வியாபார வரையும் போகணும், அதாவது மண்ணால பண்ணப்பட்ட கடப்படாதிகள், கட சதாவாதிகள். அந்த கட சதாவாதிகள்லாம் என்ன பண்ணணும், கடமானதுன்னு ஜலம் எடுத்துன்னு வரும், அல்லது வேற ஏதாவது பிரசாரம் பண்றோம், தலைகை பண்றோம், அதெல்லாம் இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் வியாபாரம் வேற வேற இருக்கும். அதுதான் ஒரே வஸ்திரம் தான்
வேஷ்டியா முடிச்சுக்கிறோம், உத்திரியமா மாறுறது, அல்லது சொக்காவா மாறுறது, பனியனா மாறு, எத்தனையோ வேதங்கள். அதனால உண்மையிலேயே மெத்திகா தான் இருக்கு அங்க, மண்ணு மண்ணு தான் இருக்குது, அதுதான் சத்தியம். ஏன்னா ஆரம்பமும் முடிவும் மண்ணு தான். அந்த மண்ணுல நாம பண்ணிக்கிறோம், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கட சராவாதிகளை நாம பண்ணி எடுத்துக்கிறோம், அதை உபயோகப்படுத்திக்கிறோம். எல்லாம் மண்மயமா இருக்கு, அது உண்மை. அதுக்கோசரம் இதெல்லாம் பொய்யின்னு இல்லை, அவஸ்தைகள் இருக்கு, நிலைகள் மாறின்று, மண்ணோட நிலைகள் மாறின்றிருக்கு. அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சம். முதல்ல சூக்ம ரூபமா இருந்தது, இப்ப ஸ்தூல ரூபமா மாறுறது. அத மாதிரிதான் சதைவ சௌமிய இதம் அக்ராசீத் ஏகமேவா திரியம். இதுதான் விதாயகம் வாக்கியம். சதைவ ஆசீத் இதமேவ ஆசீத் அக்ராசீத் ஏகமேவ ஆசீத் அத்விதீயம் ஆசீத். எத்தனை பாருங்கோ சது, இந்த பார்க்கமே பிரபஞ்சம் இது எப்படி இருந்தது தெரியுமா? முன்னாடி சதேவ ஆசீத், பிரளய காலத்துக்கு சிருஷ்டிக்கு முன்னாடி சதேவ ஆசீத், சச்சப்த வாக்கியமான பிரம்மமா தான் அது இருந்தது. சச்சப்த வாக்கியமான பிரம்மமா இருந்தது, அதனால சதேவ ஆசீத். அகரே அகரேனாக்க சிருஷ்டிக்கு முன்னாடின்னு அர்த்தம். சிருஷ்டிக்கு முன்பு இது சதேவ ஆசீத். இதம்ன்றதுனால இதோ பாக்குறமே பிரபஞ்சம் அது. ஏகமேவ ஆசீர் ஒண்ணுதான் இருந்தது, ஒரே ரூபமா இருந்தது சூக்ஷமா. அந்த ஏகமேவன்னு சொன்னதுனால உபாதான காரணம். அத்விதீயம் ஆசீர் வேற யாருமே இல்லை. நித்திய சூரியர்கள் இருந்தா, அந்த மாதிரி முக்தாத்மாக்கள் இருந்தா, வேற யாரும் இல்லை. அவள்லாம் அந்த ஸ்லோகம் சொல்றமே அது பசியீஷு பரிதூரியபிருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுணஃபலகம் நிர்மிதஸ்தானபேதம் விஸ்வாதீச பிரணயினி சதா பிரமத்யூதவ்ருத்தௌ ப்ரஹ்மே சாத்யாகமிதி இவயோ அக்ரசாரோ ப்ரசாரம். இதுல ஸ்ருதிகள்லாம் ஒரு பக்கம் ஸ்ருதிகள் பாக்குறதாம், இன்னொரு பக்கம் நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல பெருமாளும் பேராட்டிய ரெண்டு பேரும் இந்த தியூத கிரீடை அக்ஷக்கிரீடை அதாவது தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்கா. அந்த தாயக்கட்டையில விளையாடிச்சு அதுக்கு பிரகிருதி மண்டலம் தான் கட்டம் போட்டுருது. நம்ம தாயக்கட்டை கட்டம் போட்டு விளையாடுவோம் இல்லையோ, அதுக்கு பிரகிருதி மண்டலம் அதுதான். அதுல இவ காய் வச்சு, காயெல்லாம் யாரு? பிரம்மா, சிவன், இந்திரன், தேவதைகள், ரிஷிகள், மனுஷியால், மிருகங்கள், இவைகள்லாம் காய்கள் எடுத்து எடுத்து சென்றிருக்காவா. மத்தியே கிருத்திய திரிகுண பழக்கம், திரிகுண பழக்கத்தை ரெண்டு பேரும் நடுவில் வச்சுட்டான். நிர்மித ஸ்தான வேதம், இது சத்தியலோகம், இது சொர்க்கலோகம், இது யமலோகம், இது நரகாதிகள், இது பூலோகம், இது அந்தரிக்ஷலோகம், இப்படிலாம் ஸ்தான நிர்மித ஸ்தான பேதம். அப்போ விஸ்வாதீச பிரணயினி, விஸ்வத்துக்கு அதீசனான எம்பிரம்மான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வளர்ச்சி. பிரணயர் தான் விப்ரம தியூத விருத்தம், ஆச்சரியமான தியூத விருத்தி. ரெண்டு பேரும் என்ன விளையாண்டுருக்கீங்க? அப்ப பிரம்மேசாத்தியாக ததி இவையோகம், உங்க ரெண்டு பேரும் விளையாட்டுல இந்த பிரம்மேசாதிகள்லாம் காய்களா மாறிட்டா. அந்த காய்களை எடுத்து எடுத்து வைக்கிறான் பெருமாள். அவ அவளுடைய கர்மாவுக்கு அனுகுணமா ஒவ்வொரு காயையும் வெட்டணும் வெட்டணும்னு பாக்குறானோ, பிராட்டியோ ஒவ்வொரு காயையும் பழத்துல சேர்த்துடுறான், பழம் எடுத்துடுறது. அந்த மாதிரி தாயாருடைய இது இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்ப இவ ரெண்டு இடத்துல பார்த்துட்டு இருக்கா, பெருமாள் மாத்திரம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் மாத்திரம்தான் இது அத்தனையும் அத்விதீயம், வேற நிமித்தாந்தம் எதுவும் கிடையாது, வேற நிமித்த காரணம் யாருமே இல்லை. பெருமாளே சர்வகாரனாக எழுந்துள்ளிருக்கான், அவளோட சேர்ந்த பெருமாள், அவளோட சேர்ந்த பிராட்டியோட சேர்ந்த பெருமாள். நம்ம அத்தனை பேரையும் சிருஷ்டிக்கணும், அதனால உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கா.
அப்ப சர்வகாரணத்தும் சித்தி சுடுத்து அபிந்த நிமித்தோபாதானம் சொல்றோம். இத நையாயிகள்லாம் உபாதான காரணம் வேற லோகத்துல, நிமித்த காரணம் வேற அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை ஒத்துக்கல நாம. உபாதான காரணமும் நிமித்த காரணம் ஒண்ணுதான். ஏன்னா லோகதிஷ்ட பிரகாரமான விஷயத்த வைதிக விஷயத்துல பார்க்க முடியாது. ஏன்னா இந்த லோக சிருஷ்டிங்கிறது வேதைக்க வைத்தியம், வேதத்தினால உண்டிதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை தானே கேட்கணும். வேதம் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, பரமாத்மாவே உபாதான காரணம், பரமாத்மாவே நிமித்த காரணம். அதுக்கு மிருத்கர திருஷ்டாந்தத்தையும் காமிச்சிடுச்சு. லோகத்துல குழாலன் இருக்கான், மண் இருக்கு, வேற வேற இருக்கு, எடுத்துட்டு போடுறேன். அவைகள் வேற, இது வேற, லோகத்துல வேற, இங்க வேற, இங்க வேற. அதனால இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம சித்தாந்தத்துல அந்த குழாலனுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பரமா தான் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அத மாதிரி அந்த மிருத்துக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எந்திரமான் தான் கடமா மாறலாம். அதனால உபாதான காரணம் நிமித்த காரணம் இங்கேயும் ஒன்னேதான். ஆனால் லோக விவகாரம் இத மாதிரி இருக்கு, குழாலன் நிமித்த காரணம், உபாதான காரணம் எம்பெருமான். அதனால பின்னாடி சாஸ்திரியான கோயில் நடத்த அதனால கண்ண உண போறாரு. ஆகவே சதைவ சமமே நமக்கு ஏகமேவ அத்தியம் சதைக்ஷத பகசியாம் பிரஜா ஏஏதி சத்தேஜோ அசிருஜதே சத ஐக்ஷதே. அந்த பரதேவதை சச்சத்த வாச்சியமான பரதேவதை ஐக்ஷதே சங்கல்பித்தது என்னென்ன? பகுஸ்யாம், நான் படவாக ஆகக்கடவேன், வெற்றி திருட்டியை பண்ணக்கடவேன் அப்படின்னு. பிரஜா ஏஏ, நான் பிரஜா ஏ, அதனால பிரகர்ஷேன ஜாயேய, சிறப்பா நான் உற்பத்தி ஆக போறேன். அங்க ததர்த்தம்னு ஒண்ணு விஷயத்துக்கு அத்தியாகாரம் பண்ணிக்கணும், எட்டு திருட்டி பண்ணணும், அதுக்கோசரம் சமற்ற திருட்டிய பண்ண போறேன்னு அர்த்தம். முதல்ல பிரகிருதியிலிருந்து மகத்தத்துவம், மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரம் இந்திரியங்கள், தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் வாயு, ரூப தன்மாத்திரம் தேஜஸ், அதுக்கப்புறம் ரச தன்மாத்திரம் ஜலம், கந்த தன்மாத்திரம் பிருதிவி. இதை பற்றியும் சிருஷ்டிக்கிறார் பெருமாள். அஞ்சு பூதங்கள் வந்துருச்சு, அஞ்சு பூதங்களை கொண்டு வெஷ்டி சிருஷ்டி பண்ணணும்னா பண்ண முடியாது. அதனால இது பஞ்சீகரண பிரக்கிரியா, பஞ்சீகரண பிரக்கிரியை முடிச்சு அதன் பிறகுதான் இந்த லோகத்தெல்லாம் பிரம்மாண்டத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறார். அந்த பிரம்மாண்டத்துல கொஸ்தின்னண்டே பவத் பிரம்மா சர்வலோக தாமகா அப்படின்னுட்டு அதுல பிதாவாகன சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சு நீயோணிகளை படை என்று நிரணான்முகனை படைத்தவன். அப்ப உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், உனக்கு அந்தராத்மாவா நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வெட்டி திருஷ்டி எல்லாம் பண்ணாருங்க அப்படின்னு சதுர்முக சரீரகனான பரமாத்மாவே வெட்டி திருஷ்டியும் பண்றான்னுட்டு நிர்ணயம் பண்றா. அதனால பதேக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏய இந்த பரம பரதேவத்தையானது இந்த மாதிரி சங்கல்பித்தது. என்ன சங்கல்பித்தது அப்படின்னாக்க வெட்டி சிருஷ்டியே பண்ண போறேன், அதுக்கோசரம் சமஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டின்னா சுத்த பூதங்கள், அப்படியே சுத்த தங்கத்தினால எந்த வசதியும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுத்த பூதங்களை முதல்ல சிருஷ்டிக்கிறார், அது அது பரியந்தம் சமஷ்டி சிருஷ்டி. சுத்த பூதங்கள் சிருஷ்டி ஆன உடனே அப்புறம் எட்டு சிருஷ்டி பண்ணணும், அதுக்கு பஞ்சீகரண பிரக்கிரியா. பஞ்சீகரண பிரக்கிரியா ஆன உடனேதான் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார் பெருமாள் சதுரமுகனை கொண்டு. அது சொல்றது அந்த பிரஜாயை ஏதி இத்த தேஜோ அசுரஜத, தேஜகா அப்படின்னு சொன்னதுனால ஆகாசம் வாயு அதெல்லாம் கூட எடுத்துக்கணும். ஏன்னா ஆகாசத்தையும் வாயுவும் நேரம் பார்க்கறது இல்லை, அதனால தேஜகாட்டு முதல்ல எடுத்துட்டு சொல்லிட்டு போயிடு. அதனால பாருங்க, சமஷ்டி சிருஷ்டி கர்த்தா, வெட்டி சிருஷ்டி கர்த்தா, இத எல்லாமே அவன் தான் காரணம். அதனால பதைக்ஷதன் சங்கல்பாசிரயத்தம், சங்கல்பாசிரயத்தம்ன்றதுதான் இங்க நிமித்த காரணம். அது இருக்குது பெருமாள் சங்கல்பிச்சோ. அதனால இந்த வாக்கியத்தினாலையும் இதுதான் தெரிவிக்கப்படுறது. அந்த மாதிரி சண்மூலாக சோமிய, ஹே இனிமையானவனே, சண்மூலா சத்
சப்த வாச்சியமான பரமாத்மாவையே மூலமாக உடையவைகள். இமாகா சர்வாக பிரஜா, இங்க சிருஷ்டிக்கப்படும் அனைத்துமே பரமாத்மாவையே மூலமாக உடையவைகள். சதாயத்தனாக எம்பெருமானையே இருப்பிடமாக உடையவைகள், அல்லது எம்பெருமானுக்கு இருப்பிடமாக இருப்பவைகள் இவைகள் தான். ஆக எம்பெருமானுக்கு இருப்பிடம் அல்லது எம்பெருமானே இருப்பிடம் இவைகளுக்கு, ரெண்டுமே வச்சுக்கணும். சதாயத்தனாக சத் பிரதிஷ்டாக, அவைகளாலதான் அந்த பரமாத்மாவனாலதான் இவைகள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்குது, பிரதிஷ்டிதமா இருக்குது. சன்மூலாக இதெல்லாம் உபாதான காரணத்துக்காரணம், இதை எடுத்துக்கணும். சன்மூலாக சதாய சர்வாப்பதாக சதாயத்தனாக சத்பிரதிஷ்டாக அப்படின்ற வாக்கியத்தினாலையும் இவைகள் அனைத்தும் சித்திக்கிறது. இதனால அபிரதட்சித்த சம்பந்தம் இல்லாமல் தெரியும், பெருமாளையும் இந்த பிரபஞ்சத்தையும் பிரிக்க முடியாது, எப்பொழுதும் சேர்ந்தே இருக்குது. எப்பொழுதும் சேர்ந்து பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு இவர்களுக்குள்ள. அதனாலதான் அனன்யத்தை ஒண்ணு சொல்ல போறோம். இந்த மாதிரி இருக்குன்னாக்க இந்த பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய காரியகாரண பாவம்ன்றது ஸ்பஷ்டமா தெரியுது. இதுல காரியகாரண பாவம் தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க சொல்ற மாதிரி அவித்யா கல்பிதம் உபாதி கல்பிதம் ஏதாவது ஒரு பதம் இருக்கா இங்க? எங்கேயும் இந்த மாதிரி ஒரு பதம் கூட கிடையாது. அதனால நாங்க சொல்றதுதான் சித்திக்கிறது. வேதமானது சுவாபாவிகம், காரியகாரண பாவம் சுவாபாவிகம், எல்லாம் உண்மையானது பாரமார்த்திகமானது. அது மட்டுமா, ஐததாத்மிதம் சர்வம் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்ற ஐது ஆத்மியமிதம் சர்வம், இதம் சர்வம் இந்த பிரபஞ்சம் இருக்கே இது முழுக்க ஐதுதாத்மியம், அவனை ஆத்மாவாக உடையது அல்லது அவனைக்கு சரீரமாக இருப்பது இவைகள். அவனை ஆத்மாவாக உடையது அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீராத்மாவும் சித்திக்கிறது, சரீராத்மாவும் சித்திக்கிறதுனால இவைகள்லாம் சரீரங்கள், இந்த பிரபஞ்சம் முழுக்க சரீரங்களாக இருக்கின்றன. அது சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் உண்மையா இருக்கு. சக ஆத்மா, அவனே ஆத்மா, அந்த பரதேவதற்கே அதுவே ஆத்மா அனைத்துக்கும். அப்ப என்ன, அது ஆத்மானாக்கா நாம எல்லாம் சரீரம்தான் இருக்கமாச்சு, அவன் ஆத்மா, நாம எல்லாம் சரீரம் நீங்க சித்திக்கிறது. அதனால சரீராத்ம பாவம்ன்றது ஸ்பஷ்டமா சித்திக்கிறது, ஸ்பஷ்டமா சித்திக்கிறது. அதை சித்திக்கச்சு அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால ஆத்மா தத்துவம் அசி, அதனால தது தொம் அசி. தது அப்படின்னாக்கா பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபம், அவருடைய திவ்யாத்ம சுரூபம் தச்சப்தத்தனாக சொல்லப்படுறது பிரம்மம். துவம் அப்படின்றதுனால உன்னை சரீரமாக உடையவன் அவன் அப்படின்னு சொல்றது. ஏதோ சமாதிகரன் தது துவம் அசி, நீ அவனாக இருக்கிறாய், அதுவாக இருக்கிறாய். அது தத்துவம், தத்துவம்ன்றதுனால அவன் சுத்தாத்மா, அவன் ஆத்மா, நாம சரீரம், இது சித்திக்கிறது. இத பத்தி பெரிய விசாரம் எல்லாம் பண்றக்க ஸ்ரீபாஷத்திலே எம்பெருமானார் பண்றக்க, உபரண பாஷகாரன் ரொம்ப அழகா விசாரம் பண்றக்க, சாந்தோக்கியமான பாஷத்துல நிறைய இருக்கு. அதுல உள்ள எல்லாம் போக வேண்டாம். தத்துவம் சீனாக்க தத்துன்றதுனால பரமாத்மா, தொன்றதுனால ஸ்வேதகேதுவுக்கு சரீரியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அசி, அசின்றது தொம் சப்தம் வந்தது, தொம்னு வந்ததுனாக்கா அசின்னு தான் அனுப்பும். இது வியாக்கரண அனுசாசனம், பாணினி அனுசாசனம், அதனால அசின்றது. ஸ்வேதகேதோன்னு கூப்பிடுறாரு உத்தாலகர் தன்னுடைய பிள்ளை ஸ்வேதகேது, அவனை கூப்பிடுறாரு, ஹே ஸ்வேதகேதோ தது தொம் அசி அப்படின்னு உபதேசிக்கிறார். இதனால என்ன ஐதராத்யம் அப்படின்னு இருக்கு,
சத்திய சப்தம் இருக்கு, ஆத்ம சப்தம் இருக்கு, இதெல்லாம் சொல்லி தத்துவமசின்னு முடியறது. மாத்வால் என்ன பண்ணா, ஆத்மா தத்துவமசின்னு இப்படி பிரிச்சுட்டா, ஆத்மா அசத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சங்கராச்சாரம் என்ன பண்ண, தத்துவம் அசி அது நீ, ரெண்டு பேரும் ஐக்கியம். இது மகா வாக்கியம் சொல்றேன். எம்பெருமானாரோ இந்த ஒரு மகா வாக்கியமா சாதிக்கிறார். முழுக்க எடுத்துக்கோங்கோ, பிரிக்காதீங்கோ. ஐட தாத்தியவிதம் சர்வம் தத்யம் ச ஆத்மா தத்துவம் அசி சேத கேதோ அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த மகா வாக்கியமா பார்க்கச்ச அப்போ அதுக்கு சமன்வயம் சரியா வருது, சரீராத்ம பாவம் அது வருது. பின்னாடி காமிக்க போறேன். இது பர்யந்தம் ஸ்ருதிகள் என்னென்ன சொல்லி, பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய காரியகாரண பாவம் என்ன, அனன்யத்துவம் என்ன, சரீராத்ம பாவம் என்ன, இவைகளெல்லாம் சொன்னதை சாதிச்சு. அத மாதிரி பகவான் வந்து கீதையில சாய்க்கிறது, க்ஷேத்ரஜ்ஞன் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படிங்கிறது. இது வந்து முதல் 13 அத்தியாயத்துல வந்தது. முதல் ஸ்லோகம், இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்திதம் ஏதத்யோவேத்திதம் ப்ராவோ க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ அப்படின்னு சொல்லிச்சார். அதாவது இந்த உடம்பு இருக்குதே இது க்ஷேத்திரம்னு பேரு. ஏன்னா இருக்கு நாம சுகம் துக்கம் இதெல்லாம் அனுபவிக்கிறோமே, அதுக்கெல்லாம் சாதனமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தாக்க இந்த உடம்பு தான். அதனால இது க்ஷேத்திரம்னு பேர். அதாவது ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல இதை நான் சொல்லல, தாத்திரேந்திரிய சுவாமி சாதிக்க, இது நேற்றுதான் வாழ் காரணம் சொல்றேன் கீதா பாஷம் 8 மணிக்கு. அதுல சொல்லச்ச ஒரு நிலம் இருக்கு, நிலத்துல வந்து நாம் என்ன பண்றோம், விதைகளை விதைக்கிறோம். விதைகளை விதைச்சோம்னாக்க அதிலிருந்து தானியங்கள்லாம் உண்டாகிறது. அந்த தானியங்கள்லாம் உற்பத்தி ஆகுறதுனால நமக்கு போக சாதனம். அப்ப க்ஷேத்திரம் தானே போக சாதனம், நிலம் தானே. அந்த மாதிரி இந்த உடம்பு இருக்கு பாருங்க, இந்த உடம்பு தான் நமக்கு போக சாதனமா இருக்கு. உடம்பு தான் நமக்கு போக சாதனமா இருக்கு. ஏன் அப்படின்னா, கர்மா புண்ணிய பாப்ப கர்மா இருக்கு பாருங்கோ, அந்த கர்மாவுடைய பலன்கள்லாம் இந்த உடம்புல தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்ல தூக்கம் வருது, நல்ல தூக்கம் வந்ததுன்னாக்க அது என்னது, கர்மாவுடைய பலன். தூக்கமே வர மாட்டேன்றது, அதுவும் கர்மாவுடைய பலன். அது தூங்குறதுக்கு அழகான மெத்த வேணும், கட்டில் வேணும். இப்போ 6 மாசமாச்சு, அரியான உபத்திரம் அம்மா போயிடுச்சு, கீழே உட்கார கூடாது, கீழே படுத்துக் கூடாதுன்ட்டா. அதையும் வெறும் ஒரு துணியை போட்டுட்டு கீழே படுத்துன்னு தூங்குவேன். இப்ப என்ன எடுத்தோம்னாக்கா மேலேயே பட்டுக்கணும், வெறும் கட்டில பட்டு கூடாது, ஏன்னா மாறுனா வலிச்சிரும் உனக்கு அப்படின்ட்டா. 6 மாசமா என்ன எடுத்து இந்த மெத்த கட்டிலே படுத்துன்னு வழக்கமா போயிடுச்சு. வழியில போனாக்கா எங்கேயாவது நமக்கு பாட்டமா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடுறது, அடிமையாக கூடாது எதுக்குமே. இப்போ அதெல்லாம் கூட என்னுடைய கர்ம பலன் தான். அதெல்லாம் இந்த மாதிரி உடம்புல துக்கமோ கஷ்டமோ சுகமோ அனுபவிக்கிறதுனா கூட கர்ம பலன். அதனால இந்த கர்ம பலன்கள்லாம் இருக்கு, அது உண்டாகிறதுனா கூட இந்த க்ஷேத்திரத்துலதான். இந்த க்ஷேத்திரத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ, இந்த சரீரமானது க்ஷேத்திரம் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு க்ஷேத்திரஜன்னு பேரு. இப்படி க்ஷேத்திரஜன்னு தெரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, அப்ப ஜீவனுக்கு க்ஷேத்திரஜன் பேர். அதை சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தை பெருமாள் சாதிக்கிற, க்ஷேத்ரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. அனைத்து சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கானே அவனை கூட என்னையாவே தெரிஞ்சுக்கோ, நானாகவே தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற பெருமாள். அப்ப க்ஷேத்ரஜன் ஜீவன் சொல்லியாச்சு, அந்த ஜீவனே பரமாத்மானே எப்படி வரும் அப்படின்னா, அது அர்த்தம் இல்ல, அந்தராத்மாவா இருக்கான் என் பெருமாள், அந்தரியாமியா இருக்கான். அந்தரியாமியா பெருமாள் இருக்கிறதுனாலே இதுதான் சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அனைத்து க்ஷேத்ரஜனும் நான் தான் அப்படின்னு பெருமாள் தன்னை என்னையே அறிஞ்சுக்கும். நான் க்ஷேத்ரஜனாக இருக்கிறான், க்ஷேத்ரஜம் அப்படி க்ஷேத்ரஜனா கூட என்னை நீ தெரிஞ்சுக்கோ, மாம் வித்தி அப்படின்றார். அதுக்கு காரணம்
அந்தர்யாமித்துவம் தான், சரீராத்மபாவம். நான் எல்லா க்ஷேத்திரஜ்ஞருடைய உள்ள உள்ளுக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஆத்மாவாக. அதனால நானே அனைத்துக்கும் அந்தராத்மா ஆத்மா அந்தர்யாமி அப்படின்னு சாதிக்கிற பெருமாள். அதனால எந்திரமானே எல்லாம் இருக்கிறதுனால சரீராத்ம பாவம் பகவத்கீதா சித்தம். நாங்க என்னவோ கல்பிக்கல, பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா சூத்திரகாரர் சாதிக்கிறார், ததனன்யத்வம் ஆரம்பண சப்தாதிபியா. ததனன்யத்வம், ததனன்யத்வம்னாக்க அதாவது இந்த ஆத்மா இது இருக்கே, இந்த தது பிரம்மம் பிரபஞ்சம் இது ரெண்டுத்துக்கும் அனன்யத்துவம் இருக்கு. அனன்யத்துவம் இருக்கு, அந்யத்துவம் இல்லை, ஐக்கியமும் இல்லை, அனன்யத்துவம் இருக்குது. அனன்யத்துவம் இருக்குன்றதுனாலேயே நம்ம தெரிஞ்சு கொண்டுள்ளோம் என்ன அப்படின்னாக்கா, இந்த இது ஒரு சொரூபைக்கியமும் இல்லை, அத்தியந்த பேதமும் இல்லை, ரெண்டும் அபிரதட்சித்தான் அர்த்தம். சத்துனா தஸ்மாத், தஸ்மாத் பிரம்மணா, அந்த பிரம்மத்திலிருந்து அனன்யத்துவம், இந்த பிரபஞ்சத்துக்கு அனன்யத்துவம். ஏன் ஆரம்பண சப்தாதித்யா, ஆரம்பண சப்தம் இந்த வாச ஆரம்பணம் விகாரோ நாம தேயம் அப்படின்னு சொன்னமே அந்த சப்தங்கள்லாம், அத மாதிரி சதைய சுவாமி நமக்கு ஆசி, இந்த மாதிரி சப்தங்கள் நிறைய சப்தங்கள்னா வாக்கியம்னு அர்த்தம். அந்த வாக்கியங்கள்னா நமக்கு இது மாதிரி சொல்றது, வாக்கியங்கள்ல இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் நமக்கு இந்த மாதிரி காமிச்சு கொடுத்துருக்கு. எல்லா இடத்துலயும் இது மாதிரிதான் சொல்றது. சதைவ சுவாமி அதுக்கு ஆசி சதைக்ஷத பகுதியாம் ஐததாத்தி, இதே மாதிரிதான் வாக்கியங்கள். எல்லா வாக்கியங்களும் என்ன சொல்லித்தனாக்க, அனன்யத்துவத்தை சொல்லித்து, அந்நியத்துவத்தை சொல்லல, ஐக்கியத்தையும் சொல்லல, சுரூபைக்கியமும் இங்க சொல்லப்படவில்லை. அந்த மாதிரி அந்நியத்துவத்தையும் சொல்லப்படல, அந்நியத்துவமும் சொல்லப்படல, வேற என்ன அனன்யத்துவம் சொல்லப்பட்டது. அனன்யத்துவம் சொல்லப்பட்டதுனாலே நாம தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்ருதிக்கோ சூத்திரகாரருக்கோ பரமாத்மாவான எந்திரமானுக்கோ எல்லாருக்கும் எதுல திருவுள்ளோம்னாக்க, எல்லாமே சத்தியம், எல்லாம் பிரிக்க முடியாம சேர்ந்திருக்கு, எல்லாம் சரீராத்ம பாவத்தோடு அமைஞ்சிருக்கிறது, காரியகாரண பாவத்தோடு அமைஞ்சிருக்குது, எதுவுமே பொய் இல்லை அப்படின்னு சுத்திக்கிறது. சரணத்தம் ஆரம்பண சப்தாதித்யா, ஆரம்பண சப்தத்தை ஆதியாக உடையவைகள் அவைகள் அவைகளால அப்படின்னு இருக்கு. வாசாரம்பணம் விகாரோனாவதையும் ஏற்கனவே பார்த்தோம். அதனால அந்த மாதிரி வாக்கியங்கள், அந்த வாக்கியங்கள்லாம் எடுத்துட்டு பார்த்தோம்னாக்க, இந்த பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவுக்கும் இந்த சம்பந்தம் இருக்கு, அனன்யத்வரூப அபிரதசித்த ரூப சம்பந்தம் இருக்கு, பிரிக்க முடியாம இருக்குது. பிரிக்க முடியாம இருக்கிறதுனால எல்லாம் பெருமாள் கிட்டையே நிக்கிறது. அதனாலதான் விஸ்வரூப தரிசனம் பண்ணிட்டு இத பெருமாளை பார்த்து எல்லாத்தையும் அவன் சொல்றான், பசியாமி தேவாம் தவ தேவ தேகே அப்படின்றான். உன்னுடைய திறமை நீங்கள ஸ்ரீவிஸ்வரூபத்துல தேவதைகளை பார்க்கிறேன், அவளை பார்க்கிறேன், என்னை என்னையே பார்க்கிறேன், பாண்டவாளை பார்க்கிறேன், எல்லாரையும் நான் பார்க்கிறேன். அந்த யுத்தத்திற்குனாலே அங்க பார்க்கிறான், இவனுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் ஏகதேசமா தான் இருக்குது. பெருமாளுடைய ஸ்ரீவஸ்வரூபோன்றது பிரம்மாண்டமா இருக்கு. அது இந்த பிரபஞ்சம் ஒரு மூளை, தத்ரேகஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் தத்ர ஏகஸ்தம், ஒரு அம்சத்துல தான் இருக்குது இந்த பிரபஞ்சமே. நாம இன்னொரு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற பிரபஞ்சம் ரொம்ப பிரம்மாண்டம்னுட்டு, அதுவே தப்பு. ஏன்னா பெருமாளுடைய ஸ்ரீவஸ்வரூபத்தை பார்த்தோன்ன அதுல ஒரு அம்சம்தான் இது. அப்ப பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை பார்க்கச்ச இது ஒண்ணுமே இல்லையே. அதனால சதனத்தம் மாரண சுத்தாதித்யா அப்படின்ற சூத்திரத்தினாலையும் இந்த மாதிரி தெரிகிறது. இப்ப என்ன பண்ண பெருமானார், ஸ்ருதி என்ன, ஸ்மிருதி என்ன, சூத்திரம் என்ன, இத மூணுத்தையும் இதை காமிச்சுட்டார். இதை காமிச்சு இதனால என்ன பலிதம் என்ன கிடைச்சதுன்னு சாதிக்கிறார். இது பரஸ்ய பிரம்மணா காரணத்துவம், பரபிரம்மம் இருக்கே அதுதான் காரணமாக இருக்கிறது, காரணத்துவம். அப்ப சர்வ காரணத்துவம் சித்திக்கிறது. நான் இதுதான் நினைத்த சுவாமி, சர்வ காரணத்துவம் பிரம்மத்துவம், பிரம்மத்து லட்சணம் என்னன்னா சர்வ காரணத்துவம் ஒரு லட்சணம் சாதிக்கிறது. அனைத்து
அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது தான் பிரம்மம். அதுல மோட்ச காரணம் எல்லாம் வந்துடும். திருவாய்மொழியில முதல் பார்க்கிறோம், உயர்வர உயர்ந்தனம் உடையவன் எவனவன், மயர் வர மதிலனம் மருகனன் எவனவன். அந்த மயர் வர மதிலனம் மருகனன் எவனவன்றது ஜென்மாந்தரிகரணம் சொல்லப்படுறது, அதாவது பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்லப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க ஜென்மாந்தியஸ யதகான்னு சொன்னதுனால சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், பிரளய காரணம் அப்படின்லாம் சொன்னமே அது இல்லையே என்ன? அது இல்ல, மயர் வர மதியாளம் அதாவது மோட்ச காரணம் அது பிரதானம். அதாவது தோஷமற்ற விகாசமடைந்த ஞானத்தை அனுகிரகிக்கிறார் எம்பெருமான், அது உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார் உபாய விபாக அதிகாரத்துல சுவாமி தேசிக்கு. அதனால சர்வகாரணத்துவம் மோட்ச காரணத்துவம் முக்கியம். அங்க போனா அதுதானே ஞான விகாசம் தானே மோட்சம்ன்றதே. ஞானம் சர்வைக்கியத்தை நமக்கு வரும். அங்க போனாக்க சர்வைக்கியத்தை வந்து சொன்னாக்க எம்பெருமான அனைத்து விதத்திலாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். அதனால பரசிய பிரம்மணம் சர்வகாரணத்துவமானது அங்க சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமா, கிருஷ்ணஸ்ய சிதஜிதாத்மக பிரபஞ்சஸ காரியத்துவம், ஒண்ணு காரணமா இருந்தா இன்னொன்னு காரியமா இருக்கும். காரணம்னு சொன்னா எதுக்கு காரணம், அப்போ காரியம்னா எது காரியம், எதோட காரியம் அப்படின்னு கேள்வி. இப்ப பரமாத்மாவுடைய காரியமாக இந்த பிரபஞ்சம் இருக்கு. அங்க பதம் பாருங்க, கிருஷ்ணஸ்ய பூர்ணமா இது கூட்டி காரணம், அதுக்கு காரணம் இல்லை அப்படின்லாம் கிடையாது, அனைத்திற்கும் காரணமாக இருக்கான். அத மாதிரி அனைத்தும் சித்து அச்சித்து சேதனம் அச்சேதனம் சேதனா சேதனாத்மகமான இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சசிய காரியத்துவம், அதுக்கு காரியத்துவம் சொல்லப்பட்டதா இருக்கு. பெருமாள் காரணமா இருந்தாக்க இந்த பிரபஞ்சமானது காரியமா இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, காரணாது காரியசி அனன்யத்துவம், காரணமும் காரியமும் வேற வேறன்னு சில பேர் சொல்லுவா, அது இங்க கிடையாது. காரணமும் காரியமும் அனன்யமா தான் இருக்கு, அந்நியமாக இல்லை, அபதசித்த விசேஷமா இருக்கு. அபதசித்த விசேஷம் சொல்றதுனாலதான் இங்க சரியா அமையும். இல்லாத போனா வாக்கியங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதிச்சுக்கும். அதனால காரணாது காரியசிய அனன்யத்தம் உச்சியமானம் ஏவமேவ உபபத்தியதே. இதுவரையும் நாங்க சொன்னமே சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் இந்த மூணுமே ஒண்ணுக்கொண்ணு சுரூபதாக பின்னம், சுரூபத்தினால பார்த்தா அவைகள்லாம் வேறு வேறுதான். ஆனால் காரிகாரண பாவம் இருக்கு, சரிதாத்ம பாவம் இருக்கு, அதனால அனன்யத்துவம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நாங்க சொல்ற மாதிரி சொன்னாதான் சூத்திர கதியோ ஸ்மிருதி கதியோ கீதா கதியோ அல்லது உபநிட ஸ்மிருதி கதியோ எல்லாம் சரியா அமைகள். இல்லாத போனா ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதிச்சுக்கும், விரோதிச்சுக்கிறத யாருமே ஏத்துக்க மாட்டா. அதனால இங்க இந்த சூர்ணிகையில சொல்லப்படுறது காரணம் எது காரியம் எது அவைகளுக்குள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது, அந்த சம்பந்தமானது சரீராத்மபாவ சம்பந்தம், அதை பிரிக்க முடியுமோ? சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியாதே, அபத்த சித்தம் தானே, அதனால அது அனன்யமா இருக்கும். இத ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்கள்னால எப்படி தெரிவிக்கப்படுறதுன்றத விளக்கி அருளினார் எம்பெருமானார். ஆக இது இன்னைக்கு இது போறோம், நாளைக்கு மேல பார்க்கலாம். அசு குருபரம்பராயி நமஹ.